தினமொரு வசனம் 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஒரு படைப்பிரிவின் தளபதி ஒரு போருக்கு செல்லும்போது தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள போராளிகளுக்கு அவ்வப்போது பல கட்டளைகளை பிறப்பிக்கிறார். அவர்கள் அவற்றிற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டியுள்ளது. இது ஒரு தளபதி அதிகாரத்தையோ மேலாண்மையையோ காட்டுவதற்காக அல்ல. அங்கே போராளிகள் கட்டுப்பட்டு கீழ்ப்படிவது கட்டாயத்தின் நிமித்தம் அல்ல, அது ஒரு அவசியம். போரில் வெற்றி பெற போராளிகள் தளபதியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒத்துழைப்பது அவசியம். அதுபோலவே தேவனுடைய கட்டளைகளுக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் நியாய நெறிகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து தேவனோடு ஒத்துழைக்க வேண்டியது ஒரு அவசியம். நம்மில் அநேகர் கர்த்தருக்காக எதையும் இழக்கவும் எந்த பெருஞ்சேவையையும் செய்திடவும் ஆயத்தமானவர்கள். ஒருவேளை இதை கேட்க நேர்ந்த உங்களிடம் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல வேலையை ராஜினாமா செய்துவிட்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு ஆதிவாசி கிராமத்தில் சென்று ஊழியம் செய்ய சொன்னால் நீங்கள் நிச்சயம் அதற்கு கீழ்ப்படிந்து கிளம்புவதற்கு ஆயத்தப்படக்கூடும். ஆனால் ஒருவேளை நீங்கள் மிகவும் மனத்தாங்களாயிருக்கிற ஒருவரை குறித்த வெறுப்பை விட்டுவிட்டு அவரை நேசிக்க வேண்டும் என்றால் அதற்கு எந்த அளவு உங்களால் கீழ்ப்படிய முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆம், கீழ்ப்படிதல் மிகவும் கடினமானது. நாம் தாராளமாக காணிக்கை கொடுக்கலாம், உற்சாகமாக ஊழியம் செய்யலாம், ஆனந்தமாக ஆராதிக்கலாம், ஜெபம் உபவாசம் என அதிக தீவிரமாயிருக்கலாம். ஆனால் விட்டு கொடுப்பதும் கனப்படுத்தாமையை ஏற்பதும் பதிலுக்கு பதில் சிந்தியாமலும் செயல்படாமல் இருக்கவும் கசப்பு கோபங்களை களைவதும் தான் மிக கடினமான விஷயங்கள். காணிக்கை கொடுத்து பக்தியை காண்பிப்பது காயினுக்கு எளிதாயிருந்தது. ஆனால் சகோதரன் மேல் வைத்த கசப்பை தவிர்ப்பதுதான் கடினமாயிருந்தது. ஆம், நம்மிடம் ஏராளம் ஆவிக்குரிய நடவடிக்கைகள் இருந்தாலும் கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு ஜீவியம் தேவனுடைய நன்மைகளையும் கிருபைகளையும் தடை செய்யும். கீழ்ப்படிதல் என்பது தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கையின் விளைவாகும். தேவன் எதை சொன்னாலும் அது நமக்கு மிக நன்மையாகவே இருக்கும் என்ற விசுவாசம் இருந்தால்தான் கடினமாக தோன்றுகின்றவைகளுக்கு கீழ்ப்படியும் மன ஆர்வமும் வாஞ்சையும் ஏற்படும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் போர் வீரர்கள் தளபதிக்கு கீழ்ப்படுகிறது போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமே.